வெல்கம் டு நம்ம லக்கி பெட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். என்ன பெட் உள்ளே இருக்கு நீங்களே பாருங்கள். இவங்க ஜான்சி பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு வந்து எது புதுசாக வந்தாலும் முதல் இவங்களை தாண்டி தான் உள்ளே வரணும். வந்து உட்காந்து பார்ப்பாங்க என்ன இருக்குது உள்ளன்னு. ஃப்ரெண்ட்ஸ், முயல் குட்டி தான் இந்த வந்து நம்ம ஃபார்மில் ஆட ஆகிறாங்க. புது மெம்பர், நியூ மெம்பர். முதல் வந்து அவங்க செக் பண்ணிடுவாங்க யார் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க யார் என்ன. முதல் நம்ம ஜான்சி செக் பண்ணிட்டு தான் அடுத்து ஃபார்முக்குள்ளே என்டர் ஆக முடியும். அவங்களுக்கு பார்த்துட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து அவங்கள வந்து பயமுறுத்த மாட்டாங்க, அவளுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, போயிடுவாங்க. இவங்களே கிட்டே போய் அவளை இது பண்ணாலும் அவங்க வந்து அதை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஜான்சியை பற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோ ஒன்று போடுவோம். அந்த வீடியோ ஜான்சியை பற்றி டீட்டெயில்ஸ் நான் ஒருத்தரில் போடுறேன். இப்போ அந்த முயல் வந்து நமக்கு வந்து திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு அமௌண்ட்டு கொஞ்ச நாளாக தர வேண்டிய இருந்துச்சு. இப்போ நான் முயல் குட்டி அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்றாப்பில். அந்த சமயத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் திருநெல்வேலியில் ஒரு வேலை விஷயம் போயிருந்தாப்பில். அதனால் சரி அவர் அப்படியே வாங்கிட்டு சொல்லியாச்சு. நம்ம இங்கே வந்து வந்தால் செல் பண்ணால் செல் பண்ணிக்கிறோம், வைக்க முடிஞ்சால் வச்சுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது. பாருங்கள், இப்போ அந்த கேஜில் இன்னொரு கேஜில் விட்டாச்சு. 10 முயல் இருக்கு, 10 பீஸ், 5 ஜோடி இருக்குன்னு சொல்லி கொடுத்து விட்ருக்காரு. அவர் வந்து அந்த திருநெல்வேலியில் வெளில ஃபார்ம் வச்சுருக்காப்புல, முயல் பண்ண தான் வச்சுருக்காப்புல. பிளாக் கலரில் ஒரு 3, ஒயிட் எனக்கு வந்து கம்மியாக கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன், அதனால் ஒன்று மட்டும் போட்டு விட்ருக்காரு. மற்றதெல்லாம் வந்து சின்சிலா, அங்கோரா அப்படி. இந்த பிரீட்லாம் வந்து கொஞ்சம் பார்க்குறது நல்லா மோசம் மோசம் பெருசாக இருக்கும், பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஆல்ரெடி முயல் கொஞ்சம் நான் வளர்த்துருந்தேன், அந்த யூடியூப் சேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வளர்த்துருந்தேன், அப்புறம் அதை கொடுத்தாச்சு. இப்போ இந்த தடவை வந்து மறுபடியும் முயல் நம்ம தேடி வந்திருக்கு. ஸோ அதை வளர்க்குறதா வேணாமான்னு டிசைட் பண்ணலை, பார்ப்போம். வெயிட் ஒன்று தான் இருக்குது, மற்றெல்லாம் ஆஷ் கலர், பிளாக் கலர், இது எல்லாம் கலந்துருக்கு. மொத்தம் 10 பீஸு, எல்லாம் ஃபேமிலியாக வளர்ந்தனால நம்ம கிட்ட போனாலும் அதை பயப்படுது. அப்புறம் அடுத்த நாள் கீரை, கீரை செம்ம போடு போடுது. இதுக்கு வந்து சோறு இதெல்லாம் வைக்காமல் ஒன்லி தாவரம் ஐட்டம் பண்ணால் பசந்தி வனம் மட்டும்தான் இதை பற்றி இது கொடுத்துருக்கு. புல், அருகம்புல், கீரை. நம்ம சில பேர் வந்து கேரட்டு கொஞ்சம் இது மாதிரி இது போடுவாங்க, முள்ளங்கி இந்த மாதிரி, அதெல்லாம் சிரமிக்காது இது எடுக்கு, அதெல்லாம் போட்டுறக்கூடாது. இவருக்கு இந்த மாதிரி தாவர ஐட்டம் தான் இப்போதைக்கு போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நண்பா. பாருங்கள் இந்த வீடியோ இதோட முடிய போகுது. நெக்ஸ்ட்டு உங்களை பற்றின வீடியோ அப்டேட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.